வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். சாம்பார் ரசம் காரக்குழம்புகள்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீர்க்கங்காய் வச்சுருக்கேன். இந்த பீர்க்கங்காயில் இந்த நுனி பகுதியும் இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். தோல் சீவிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். கசப்புத்தன்மையாக இருந்தால் அந்த காயை கட் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் சேர்த்து பண்ணும்போது நல்லா பொரியல் வந்து வாசனையாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. கட் பண்ண பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை இந்த அளவு சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வதங்கி வரும்போது கரெக்டாக நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய்க்கு வந்து ரொம்ப உப்பு இருக்காது. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து வதங்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பீர்க்கங்காய் வேக வேக பீர்க்கங்காயிலிருந்தே தண்ணி விடும். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். அப்போ போட்ட அளவை விடவே இப்போ நல்லா கம்மியாயிடுச்சு, பாதி வெந்துருச்சு. இந்த பொரியல் வந்து வேகமாக ரெடி ஆயிரும். பீர்க்கங்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து பீர்க்கங்காயில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம், இல்லைன்னா சாம்பாரில் போடுவோம். இது வந்து பருப்பு எதுவுமே சேர்க்காமல் இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காயில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலேயே வெந்துடும். இனி மூடி போட வேண்டாம். நல்லா வந்து இப்படி பிரட்டி விட்டுக்கணும். சிம்லேயே வச்சு வதங்கட்டும். தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய் துருவல் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் பொரியலுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் துருவல் தான். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.